ஐ வெல்கம் பைலிங்குவல் இ லெக்சர் ஃபார் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பான்சர் பை டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக் எஜுகேஷன்ஸ். ஐ எம் கண்ணன், ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெக்கானிக் இன்ஜினியரிங், இஸ் கோயிங் டு டேக் த டிசைன் ஆஃப் மிஷின் எலிமெண்ட்ஸ் லெக்சர் 4, டிசைன் ஆஃப் ஸ்ரீவன் காட்டர் ஜாயின்ட்ஸ். டிசைன் ஆஃப் ஸ்ரீவன் காட்டர் ஜாயின்ட் டு ரெசிஸ்ட் த டென்சைல் லோட் ஆஃப் 60 கிலோ நியூட்டன். ஆல் த பார்ட்ஸ் of the joints are made same material with the following stresses: the tensile stresses 60 newton per mm square, shear stress 70 newton per mm square, and crushing stress 125 newton per mm square. Note that first neenga seiya vendiyad enna na enna na data kuduthirukanga abingiradha note pannum. Given data: load P is equal to, in the Sreevan Carter joint பொறுத்த வரைக்கும் இந்த load is given 60 கிலோ நியூட்டன். இந்த 60 கிலோ நியூட்டனை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா யூனிட் கன்வர்ஷன்ஸில் 60 நியூட்டனாக மாற்றணும். அப்படின்னா 10³ தௌசண்டால் மல்டிபிள் பண்ணோமா நமக்கு வந்து நியூட்டனில் கிடச்சிரும். நமக்கு வந்து பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க, அதில் டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க, சிஎஸ் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ கிவன். இப்போ வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த ப்ராப்ளத்தில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60 நியூட்டன் பர் mm². அதே சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 70 நியூட்டன் பர் mm². அதுக்கப்புறம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் 125 நியூட்டன் பர் mm². நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது நியூட்டனில் இருக்குது, நியூட்டன் ஃபார் எம்எம் ஸ்கொயரில் இருக்குது, டென்சைல் ஸ்ட்ரெஸ், சிஎஸ் ஸ்ட்ரெஸ், க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே நியூட்டன் ஃபார் எம்எம் இருக்கான்னு பாருங்கள். ஒரு சில ப்ராப்ளத்தில் மெகா பாஸ்கல்னு கொடுத்துருப்பாங்க, ஜிகா பாஸ்கல்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ யூ கேன் கன்வெர்ட் த யூனிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் ஃபார் எம்எம் ஸ்கொயருக்கு பண்ணணும். இதில் இந்த ஃபஸ்ட்டு டிசைன், இது வந்து ஃபஸ்ட்டு டிசைன் வந்து என்னென்னா இந்த ஃபெயிலியர் ஆஃப் ராட் இன் டென்ஷன், இந்த இடத்துல தான் என்னது லோடு ஆக்ட் ஆகுது. இந்த லோடு ஆக்ட் ஆகும்போது இந்த ராடு வந்து டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த டயாமீட்டர் ஆஃப் த ராட் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறத பேஸ்ட் ஆன் த லோட், பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரெஸ் வி கேன் கால்குலேட். ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் ஃபெயிலியர் ஆஃப் ராட் இன் டென்ஷன். ஃபெயிலியர் ஆஃப் ராட் இன் டென்ஷனுங்கும் போது அப்போ டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. இப்போ வந்து உங்களுக்கு ஏரியா வேணும் அப்படின்னா பி இன்டு சாரி இப்போ வந்து உங்களுக்கு பி வேணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இன் டூ ஏரியா. இதனுடைய ஏரியா என்ன, இந்த ஏரியா வந்து பை பை 4d². கிராஸ் செக்ஷனல் வந்து சர்க்குலராக இருந்தால் அதனுடைய ஏரியா பை பை 4d². இப்போ லோடு இஸ் ஈக்குவல் டு சிக்மா டி இன்டூ பை பை 4d². நமக்கு வந்து லோடு தெரியும் 60 × 10³ நியூட்டன் கொடுத்துட்டாங்க. டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அது வந்து 60 நியூட்டன் பர் mm² கொடுத்துட்டாங்க, பை பை 4d². இதில் நம்ம வந்து இந்த டயாமீட்டர் ஆஃப்
ஷாஃப்ட் என்னன்னு அரைவ் பண்ணும். அப்போ வந்து நம்ம இதை கால்குலேட் பண்ணும் பொழுது இந்த டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் 35.7 mm வேல்யூ வருது. இப்போ இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூவில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒன்று ரவுண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் விற்கும், டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் வந்து மார்க்கெட்டில் விற்கும். அப்போ அந்த மாதிரி வந்து டேட்டா புக்கில் இருக்கும். அப்போ வந்து இதுக்கு நியரஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் என்னன்னு பார்த்து அந்த டயாமீட்டரை நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா ஈஸியாக மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி 40 mm நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 60 kN லோடுக்கு த ஸ்ட்ரெஸ் ஆஃப் மெட்டீரியல் 60 mm² த டயாமீட்டர் ஆஃப் த சாப் 40 mm பேஸ்ட் ஆன் ஃபெயிலியர் ஆஃப் ராட் இன் டென்ஷனில் அரைவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை அரைவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த டைமென்ஷன்ஸ் வந்து என்னென்னா, த செகண்ட் டிசைன் எல்ஆர்ஜி என் ராடு. இப்போ வந்து என்னென்னா, டயாமீட்டர் ஆஃப் எல்லார்ஜ்டு என் ராட். இந்த ராடுங்கிறது வந்து என்னென்னா, இப்போ வந்து இது ஷாஃப்ட்டு, இந்த ஷாஃப்டில் வந்து இதுதான் வந்து என்லார்ஜ் என் ராட், இந்த மாதிரி இருக்கும். இந்த ராடினுடைய டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் D2, இது வந்து டயாமீட்டர் D, இது இங்கே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து டயாமீட்டர் ஆஃப் என்லார்ஜ் என் ராட், இப்போ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஸ்லாட் ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ் பேஸ் பண்ணி இதுதான் வந்து என்லார்ஜ் என் ராடில் இந்த இடத்துல வந்து ஸ்லாட் ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா, D2 என்னங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம், திக்னஸ் ஆஃப் த காட்டர் என்னங்கிறதையும் அரைவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அந்த இதில் வந்து ஃபார்முலா தெரியும் என்னென்னா, இங்கேயும் டென்சைல் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும், இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸில் லோடு பை ஏரியா. அப்போ லோடு இஸ் ஈக்குவல் டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன் டு ஏரியா. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் என்னென்னா, இதனுடைய ரெசிஸ்டிங் ஏரியா என்ன வருதுன்னா, த பி இஸ் ஈக்குவல் டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன் டு 5/4 D2² மைனஸ் D2 இன்டு டி. இதை தான் நம்ம வந்து திஸ் இஸ் த ஏரியா, இதனுடைய ஏரியா, இது டோட்டல் ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவை நம்ம வந்து D2 இன்டு டிங்கிறத மைனஸ் பண்ணிடுவோம். வி கேன் மைனஸ் தி வேல்யூ, பண்ணோமா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரியான டயாமீட்டர் ஆஃப் ராடுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொப்போசன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, த திக்னஸ் ஆஃப் த காட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/4 ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் எல்லார்ஜ் ராடு இருக்கலாம். இல்லைனா அந்த ஏற்கனவே பார்த்தோம் 0.31 D, நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தோம், சம் ப்ரொப்போசன் இஸ் கிவன், இவ்வளோ இவ்வளோ சைஸ் ஆஃப் டயாமீட்டர்ஸ் இருக்கலான் இருக்குது, இது இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த பி இஸ் ஈக்குவல் டு சிக்மா டி இன்டு 5/4 D2² மைனஸ் D2 இன்டு D2/4 இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். லோடு வந்து 60 kN கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில், இதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்கிறாங்க. டென்சைல் ஸ்ட்ரெஸ் அதே அக்ராஸ் த டென்ஷனில் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான் க்ரியேட் ஆகும், அதனால் டென்சைல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கலாம். இதில்
பை பை ஃபோர். இதில் வந்து நம்ம என்னென்னா இந்த காமனாக இதனுடைய பை பை ஃபோர் டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி டூ ஸ்கொயர் பை ஃபோர் இந்த மாதிரி கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோமா நமக்கு வந்து வேல்யூவு 32.13 d2 whole square கிடைக்கும். இதுதான் வந்து 60 × 10³. d2 வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோமா ஃப்ரம் எபோ ஈக்குவேஷன்ஸ். d2 வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோமா இந்த 44 mm வேல்யூ வரும். இந்த 44 mm வேல்யூ வரும்போது ஈஸியாக திக்னஸ் ஆஃப் த காட்டரும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி d2/4 தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. அப்போ 44/4 பண்ணோமா நமக்கு வந்து திக்னஸ் வந்து 11 mm கிடைக்கும். அப்போ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன்ஸ் வி கேன் அரைவ் d2 வந்து அது என்லார்ஜ்டு என்று டயாமீட்டர் ஆஃப் சாப் திக்னஸ் ஆஃப் த காட்டர் நம்ம அரைவ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் இந்த டைமென்ஷன்ஸ் க்ரஷிங் ஆகுமா க்ரஷிங் ஆகாதா அப்படிங்கிறதுக்கு இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணும். யூ கேன் கால்குலேட் இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ். அப்போ வந்து செக்கிங் இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ். அதை க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து செக் பண்ணோம். உங்களுக்கு தெரியும் காட்டனுடைய க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து ஃபார்முலா தெரியும். தட் மீன்ஸ் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை க்ரஷிங் ஏரியா. இந்த லோடுங்கிறது வந்து எவ்வளோ 60 × 10³. இதனுடைய க்ரஷிங் ஏரியா d2 × t. இந்த க்ரஷிங் ஏரியாங்கிறது இதுதான். இதில் இந்த இடத்துல தான் காட்டனுடைய இது இருக்கும். அப்போ வந்து இந்த ரெக்டாங்குலர் செக்ஷனுடைய ஏரியா d2, இதனுடைய ஏரியா வந்து திக்னஸ் d2 × t. இதுதான் அதனுடைய க்ரஷிங் ஏரியா. இப்போ நமக்கு தான் தெரியும் அரைவ் பண்ணி வச்சுருக்குறோம். அரைவ் பண்ணும்போது 60 × 10³ டிவைடட் பை 44 × 11. இந்த க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து இந்த க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் இந்த வேல்யூ மேக்கம் 124 newton/mm². இந்த க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து என்னென்னா இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ். நமக்கு ப்ராபடத்தில் கொடுத்த க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து 125 newton/mm². அப்போ இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் is less than the permissible crushing stress so design safe. அதனுடைய டிசைன் வந்து சேஃபு அப்படிங்கும்போது d2 44 mm ஓகே. இந்த திக்னஸ் 11 mm. நாம் வந்து மெயினாக க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் பார்த்தது வந்து காட்டருக்கு தான். காட்டனுடைய க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் 11 mm. இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸும் பர்மிசிபிள் 125க்கும் இது பண்ணும்போது பர்மிசிபிளோட இன்டியூஸ்டு கம்மியாக இருந்துச்சுன்னா டிசைன் சேஃபு. இன்கேஸ் 125 அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த திக்னஸ் ஆஃப் காட்டுற டைமென்ஷன்ஸை வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது 12 mm, அடுத்தது 13 mm, இந்த மாதிரி 1 mm இது பண்ணி எப்போ வந்து அந்த இன்டியூஸ்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் பர்மிசிபிளோட கம்மியாக வருதோ அப்போ வந்து நம்ம ஒரிஜினல் டைமென்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்த டிசைன் அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் ஸ்லீவ். அதான் தெரியும் நான் ஏற்கனவே லெக்சர் செஷன் 3 சொல்லியிருக்கு. திஸ் இஸ் ஸ்லீவ். இந்த ஸ்லீவினுடைய இன்சைட் இது வந்து
அவுட்சைட். இந்த அவுட்சைடில் திஸ் இஸ் ஸ்லாட் ஹோலு, இது D1, இன்சைடில் D2, இது திக்னஸ் ஆஃப் தி காட்டர் ஹோல். இப்போ வந்து நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் அவுட்சைட் டயாமீட்டர் ஆஃப் ஆஃப் ஸ்லீவ், ஸ்லீவுக்கு நம்ம டைமென்ஷன்ஸ் வந்து அரைவ் பண்ணும். டயாமீட்டர் ஆஃப் ஷாப்ட் பண்ணிட்டோம், டயாமீட்டர் ஆஃப் என்லார்ஜி ராட் பண்ணிட்டோம், திக்னஸ் ஆஃப் த காட்டர் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் ஸ்லீவ். இந்த அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் ஸ்லீவுக்கும் என்ன எம்பிரிக்கல் ஃபார்முலா, இதை பேஸ் பண்ணி ஏற்கனவே லெக்சர் செஷனில் சொன்ன மாதிரி த லோட் இஸ் ஈக்குவல் டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன் டு ரெசிஸ்டிங் ஏரியா. இந்த ரெசிஸ்டிங் ஏரியா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, பை பை ஃபோர் D1 ஸ்கொயர் மைனஸ் D2 ஸ்கொயர். இதில் நம்ம வெளியே எடுத்துக்கலாம், 5/4 இருந்து வெளியே எடுத்துக்கலாம். அதில் மைனஸ் D1 மைனஸ் D2 இன்டூ டி, இதான் வந்து இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் வந்து உங்களுக்கு D2 வேல்யூ தெரியும், திக்னஸ் வேல்யூ தெரியும், டென்சைல் ஸ்ட்ரெஸ் தெரியும், லோடு தெரியும். இந்த வேல்யூலாம் நம்ம வந்து அப்ளை பண்ணோமா, இது 60 இன்டூ இந்த லோட் 60 × 10³, ஸ்ட்ரெஸ்ஸு வந்து 60 N/mm². அதுக்கப்புறம் இது 5/4 × D1² தெரியாது, இது D2 நம்ம அரைவ் பண்ணி வச்சுக்கிறோம், 44 மைனஸ் ஆஃப் D1 தெரியாது, D2 வந்து நம்ம அரைவ் பண்ணி வச்சுக்கிறோம் 44, இது வந்து 11 mm திக்னஸ் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன்ஸ் வரும். இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ணோமா, நமக்கு வந்து 0.7854 D1² மைனஸ் 11 D1 மைனஸ் 1520.7 ப்ளஸ் 484 மைனஸ் 1000 = 0 இருக்கும். இந்த எபோ ஈக்குவேஷன்ஸ் டிவைடட் பை காமனாக வந்து 0.7854 டிவைட் பண்ணோமா நமக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும், D1² மைனஸ் 14 D1 மைனஸ் 2593 = 0. இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேஸ்ட் ஆன் A = 1, B = -14, C = -2593. பேஸ்ட் ஆன் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் D1 எப்படி அரைவ் பண்ணலான்னா, மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் B² மைனஸ் 4AC/2A. இதில் வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோமா நமக்கு வந்து D1 வேல்யூ 2 வேல்யூ, ப்ளஸ் வேல்யூ 1 கிடைக்கும், மைனஸ் வேல்யூ 1 கிடைக்கும். அதில் ப்ளஸ் வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த D1 இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணோமா 58.4 mm கிடைக்குது. அப்படிங்கும்போது வில் செலக்ட் 60 mm. பேஸ்ட் ஆன் ஸ்லீவ் அக்ராஸ் டென்ஷன், அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் த ஸ்லீவ் D1 கால்குலேட்டட் ஃப்ரம் தி ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ஸ் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்தது த நெக்ஸ்ட்டு வந்து வி கேன் கால்குலேட் திக்னஸ் ஆஃப் த காட்டர் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் வித் ஆஃப் த காட்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ வித் ஆஃப் த காட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வித் ஆஃப் த காட்டர்
எப்படி கண்டுபிடிக்கலாம்? பேஸ்ட் ஆன் சியர் ஃபெயிலியரை வச்சு கண்டுபிடிக்கலாம். சியர் ஃபெயிலியர், த சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. அப்படிங்கும்போது சியர் ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா இஸ் ஈக்குவல் டு லோடு. சியர் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த ப்ராப்ளத்துலேயே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 70 நியூட்டன் ஃபார் எம்எம் ஸ்கொயர். ஏரியா டபுள் சியர் இஸ் பாசிபிள். ஏற்கனவே தியரி செஷனில் பார்த்தோம், 2 × b × t. லோடு வந்து 60 × 10³ நியூட்டனு. இதில் 70 × 2 × b தெரியாது. திக்னஸ் ஆஃப் த குவார்டர் ஆல்ரெடி அரைவ்டு கண்டுபிடிச்சிருக்கோம், 60 × 10³. அதில் இந்த விட்த் ஆஃப் த குவார்டர் வந்து எவ்வளோ வருது, வேல்யூ வருதுன்னா 38.96 mm வருது. அப்படிங்கும்போது நியரஸ்ட் ரவுண்ட் த வேல்யூ 40 mm. இப்போ வந்து விட்த் ஆஃப் த குவார்டரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பிகினிங் ஆஃப் த ஸ்லாட் ஹோல்ஸு, அந்த ஏ அண்டு சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா ஸ்ரீவன் குவார்டர் ஜாயிண்ட்டோட அனைத்து டைமண்ட்ஸும் புரிஞ்சுது. டிஸ்டன்ஸ் ஆஃப் ராட் என், டிஸ்டன்ஸ் ஆஃப் ராட் என் ஃப்ரம் பிகினிங் ஆஃப் பிகினிங் டு குவார்டர் ஹோல். இதில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த இடத்துல வந்து சிஎஸ்எஸ் தான் டெவலப் ஆகும். அப்போ லோடு இஸ் ஈக்குவல் டு 2 × a × d2 × CSS. லோடு தெரியும், 60 × 10³. 2 × a தெரியாது, d2 தெரியும். d2 நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம், எவ்வளோ, 44 mm. சிஎஸ்எஸ் வந்து த சேம் மெட்டீரியல், 70 நியூட்டன் ஃபார் mm ஸ்கொயர். அப்போ ஏ கால்குலேட் பண்ணோமா, த வேல்யூ மேக்கம் 9.74 mm. அப்போ மே செலக்ட் 10 mm ஃபார் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ராட் இன் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் குவார்டர் ஹோல். அடுத்தது நாம் வந்து குவார்டர் ஹோல் கண்டுபிடிச்சிரோம், ஸ்லீவினுடைய இதை இது பண்ணோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் ராட் ராட்னுடைய எண்டு ஃப்ரம் ஃப்ரம் இட்ஸ் என் டு த குவார்டர் ஹோல். இதுக்கும் சிஎஸ்எஸ் தான் பாசிபிலிட்டிஸு. அப்படிங்கும்போது சிஎஸ்எஸ் இஸ் பாசிபிலிட்டிஸும் போது இந்த லோடு இஸ் ஈக்குவல் டு 2 × d1 − d2 × c × CSS. இந்த சிஎஸ்எஸ்ஸில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோமா, வேல்யூ கால்குலேட் பண்ணோமா, லோடு தெரியும், 60 × 10³, 2 × d1 கால்குலேட் பண்ணியிருக்கோம், 60 mm. d2 கால்குலேட் பண்ணியிருக்கோம், 44 mm. சி நமக்கு தெரியாது, சிஎஸ்எஸ் சேம் மெட்டீரியல், 70 நியூட்டன் ஃபார் mm ஸ்கொயர். அப்போ சி வேல்யூ கால்குலேட் பண்ணோமா, நமக்கு வந்து 26.78 சம்திங் வரும். அப்படிங்க வரும்போது சி இஸ் ஈக்குவல் டு 28 mm. திஸ் இஸ் தி டைமென்ஷன்ஸ். அப்போ வந்து ஆல் ஆர் ஃபவுண்ட். இப்போ நம்ம வந்து திஸ் இஸ் த ப்ராப்ளம், ஆக்சியல் லோட் ஆஃப் 60 kN, ஸ்ரீவன் குவார்டர் ஜாயின், த டென்சைல் ஸ்ட்ரெஸ் 60 நியூட்டன் ஃபார் mm ஸ்கொயர், சிஎஸ்எஸ் 70 நியூட்டன் ஃபார் mm ஸ்கொயர், அண்ட் தென் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் 125 நியூட்டன் ஃபார் mm ஸ்கொயர். இதில் வந்து ஃபெயிலியர் ஆஃப் ராட் இன் டென்ஷன், ஃபெயிலியர் ஆஃப் ஸ்லீவ் இன் எல்லார்ஜி இன் டென்ஷன், அதுக்கப்புறம் திக்னஸ் ஆஃப் குவார்டர் செக்கிங் பண்ணுறோம் க்ரஷிங்கில், அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் ஸ்லீவின் டென்ஷனை வச்சு டயாமீட்டர் அரைவ் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் விட் ஆஃப் த காட்டருக்கு வந்து அதனுடைய சியர் ஃபெயிலியர் வச்சு வித் ஆஃப் த காட்டர் கண்டுபிடிச்சிக்கிறோம், அப்புறம் டிஸ்டன்ஸ் ஆஃப் ராட் என் ஃப்ரம் பிகினிங் காட்டர் ஹோல் ஏ என்ன, அதுக்கப்புறம் சி என்னங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். சம்மரைஸ் பண்ணும்போது எல்லா வேல்யூவும் எடுத்து எழுதிடுறோம். அப்போ வந்து டயாமீட்டர் என்ன, டி ஒன் என்ன,
D2 என்ன, அதுக்கப்புறம் திக்னஸ் ஆஃப் த காட்ரு என்ன, விட்த் ஆஃப் த காட்ரு என்ன, ஏ வேல் ஃப்ரம் இட்ஸ் காட்ரு ஹோல், சி என்ன அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். நமக்கு தெரியும் அந்த டயாமீட்டர் ஆஃப் ராடு நம்ம 40 mm கால்குலேட் பண்ணியிருக்கோம், D1 வந்து 60 mm கால்குலேட் பண்ணியிருக்கோம், இது 44 mm கால்குலேட் பண்ணியிருக்கோம், திக்னஸ் 11 mm கால்குலேட் பண்ணியிருக்கோம், வித்து 40 mm கால்குலேட் பண்ணியிருக்கோம், ஏ வேல்யூ 10 mm தான், இதனுடைய சி வேல்யூ 28 mm. நம் இப்போ நம்ம இந்த டிசைன் பார்க்கும்போது இந்த ஸ்ரீவன் காட்ரு ஜாயின் டிசைன் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் ஃபெயிலியர் வி கேன் அரைவ் த டைமென்ஷன்ஸ். எந்த இடத்துல என்ன ஃபெயிலியர் வருதோ அந்த ஃபெயிலியருக்கு தகுந்த மாதிரி நம்ம டைமென்ஷன்ஸ் அரைவ் பண்ணிக்கிறோம். அதில் டயாமீட்டர் ஆஃப் ராட் 40 mm அப்படின்னா D1 கண்டிப்பாக அதோட அதிகமாக இருக்கணும், D2 அதோட இப்போ வந்து இன்சைட் த ஸ்லீவ்னால் அவுட் சைட் ஸ்லீவோட கம்மியாக இருக்கணும், அப்போ வந்து திக்னஸ் ஆஃப் த காட்டர் வந்து 11 mm கரெக்டாக டிசைன் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு மெட்டீரியலை அதுக்குள்ளே நம்ம ரிமூவ் பண்ணும்போது அதிகமான மெட்டீரியலை நம்ம ரிமூவ் பண்ணி ஸ்லாட் ஹோல் எடுத்தோமா அந்த மெட்டீரியல் வந்து வீக் ஆயிரும். அப்படிங்கும்போது கரெக்டாக பேஸ்ட் ஆன் ஃபெயிலியர் கரெக்ட் டைமென்ஷன்ஸுக்கு வந்து நம்ம அரைவ் பண்ணோம். திஸ் இஸ் த டிசைன் ஆஃப் ஸ்ரீவன் காட்டர் ஜாயின்ட், டயாமீட்டர் ஆஃப் த ராட், டயாமீட்டர் ஆஃப் என்லார்ஜ் ராட், இன்சைட் டயாமீட்டர் ஆஃப் த ஸ்லீவ், அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் த ஸ்லீவ், விட் ஆஃப் த காட்டர், திக்னஸ் ஆஃப் த காட்டர், ஸ்லாட் ஹோல் பிகின் டூ காட்டர் ஹோல், ஸ்லாட் ஹோல்ஸ் என் ஃப்ரம் த காட்டர் ஹோல், ஏ அண்டு சி, இந்த வேல்யூலாம் நம்ம கண்டுபிடிச்சி இதில் வந்து நம்ம வந்து ஈஸியாக ஸ்ரீவன் காட்டர் ஜாயிண்ட்டை வந்து டிசைன் பண்ணிக்கலாம், டைமென்ஷன்ஸ் வந்து அரைவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன்.